இன்று கடலூரில் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தோழர்களே, இங்கே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இதற்கு மேலும் ஊக்கமளிக்க வருகை புரிந்திருக்கும் நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி செந்தமிழன் சீமான் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு துணை செயலாளர் அன்பு தோழர் மகேந்திரன் அவர்களே, இங்கே விரிவாக விளக்கமாக எடுத்து சொன்ன பேராசிரியர் ஐயா தா ஜெயராமன் அவர்களே, நம்முடைய அன்பு மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களே, இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் கருணாஸ் அவர்களே, இன்னும் பல்வேறு நண்பர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய இந்திய தேசிய லீகுடைய தலைவர்களில் ஒருவரான ஐயா நிஜாமுதீன் அவர்களே, மற்றும் பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்களே, தோழர்களே, இந்த இயக்கத்தை 2 மாதத்துக்கு மேலாக கடுமையாக உழைத்து தமிழ்நாடு முழுக்க காலால் அளந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களையெல்லாம் சந்தித்து விடுதிகளிலே தங்கி நாடாளுமன்ற உறுப்பினர்களையெல்லாம் சந்தித்து நீட் தேர்வினால் என்ன ஆபத்து இருக்கிறது என்பதை விளக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கருத்தை உருவாக்கக்கூடிய வகையிலே பயணம் செய்து இளமை இருக்கின்ற காரணத்தால் அதற்கெல்லாம் ஈடு கொடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்து சென்னையிலே காமராஜ் அரங்கத்திலே ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி இன்றைக்கு இந்த மக்கள் திரள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய இயக்குனர் கௌதமன் அவர்களே, அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, இளைஞர்களே, உங்கள் முயற்சிக்கு பாராட்டுக்கள். நாம் இங்கே இருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உச்சநீதிமன்றத்திலிருந்து காவிரி தொடர்பான சில முடிவுகள் வந்தன. ஏதோ 3ஆம் தேதி உச்சநீதிமன்றம் நமக்கு எடுத்துக் கொடுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு பலரிடம் இருந்தது. பலரிடம் இருந்ததோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் அப்படி ஒரு போலியான எதிர்பார்ப்பை உண்டாக்கினார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மார்ச் 29க்குள் வந்துவிடும் மேலாண்மை வாரியம் என்று பொய் புழுகினார்கள். அதன் பிறகு நேற்று வரை உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு வரும், மேலாண்மை வாரியம் வரும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? நரேந்திர மோடி அரசின் சார்பிலே வழக்கறிஞர், இன்னும் 2 வார காலம் அவகாசம் வேண்டும் எங்களுக்கு. கர்நாடகத்திலே தேர்தல் பரப்புரையில் அமைச்சர்களும் தலைவர்களும் இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய மத்திய அரசு அமைச்சரவை கூட்டத்தை நடத்த முடியவில்லை. நாங்கள் வரைவை தயார் செய்து வைத்திருக்கிறோம். அதாவது ஏதோ ஒரு செயல் திட்டம் அதிகாரம் இல்லாததாக இருக்கும். பெரும்பாலும் அந்த செயல் திட்டத்துக்கான வரைவை டிராப்டை தயார் செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் அமைச்சரவை ஒப்புதல் அளிக்க வேண்டும். அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட முடியவில்லை கர்நாடக தேர்தல் காரணமாக. எனவே 2 வார காலம் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் மனு கொடுத்து. நீதிபதி தீபக் மிஸ்ரா எப்பொழுதுமே நரேந்திர மோடியுடைய கஞ்சாடை அறிந்து செயல்படக்கூடியவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தமிழர்கள் ஏதோ ஒரு பாயும் புலி என்று கருதி கொள்வதற்காக அதெல்லாம் எப்படி அப்படி சொல்றீங்க என்றெல்லாம் சொல்லிவிட்டு, அப்படியெல்லாம் 2 வார காலம் தள்ளித்தர முடியாது, 8ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன், மே 8ஆம் தேதி. அது மட்டுமல்ல, 4 TMC தண்ணீர் தர வேண்டும் கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு. இதை பார்த்தாக்க நீதிபதி பாய்கிறார், கடும் சினத்தோடு இருக்கிறார், ஒரு நீதி வழங்கினார் என்ற ஒரு தோற்றம் உருவாகும். அத்தனையும் பொய். 2016 இதே தீபக் மிஸ்ரா மூவர் குழு, இப்போ அதில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார் அமிதவாராய், இந்த மூவர் குழு 10,000 கனாடி விடுன்னு சொன்னிச்சு, 6,000 கனாடி விடுன்னு சொன்னிச்சு, கடைசியாக 2,000 கனாடி விடு விடு என்று சொல்லி கர்நாடகத்துக்கு 4 தடவை உத்தரவு போட்டது. 1 தடவை கூட கர்நாடகம் விட்டதில்லை. அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தை கூட்டி அப்படி விடவே முடியாது என்று தீர்மானத்தையே போட்டது. அதை பற்றி ஏன் என்று கடிந்து கொள்ளக்கூட இல்லை தீபக் மிஸ்ரா. ஒரு நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா என்ற ஒரு கேள்வியை கூட தீபக் மிஸ்ரா கேட்கவில்லை.
அப்படிப்பட்ட வீராதி வீரர் தான் இந்த மே மாதம் 4 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை, எவ்வளவு பெரிய மோசடி இது. மிஸ்டர் தீபக் மிஸ்ரா, உங்களை நாங்கள் புரிந்து கொண்டவர்கள், ஏமாற்ற முடியாது. நாங்கள் காவேரி உரிமை மீட்பு குழுல கடந்த ஜனவரி 18 தீர்மானம் போட்டோம். தீபக் மிஸ்ரா ஆயம் ஒருதலை சார்பானது, நடுநிலை தவறியது. ஏற்கனவே சந்தேகப்பட்டு உச்ச நீதிமன்றமே காவேரி வழக்கில் கட்ட பஞ்சாயத்தை செய்யாது என்று ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் தஞ்சை மாவட்டத்தில். இப்பொழுது அவரோடு இருக்கக்கூடிய மூத்த நீதிபதிகள் செல்லமேஸ்வர், ரஞ்சன் கோகோய், லோகூர் மற்றும் அந்த குரியன் ஜோசப், இந்த 4 பேரும் வெளிப்படையாக வந்து சொல்லிவிட்டார்கள் நடுநிலை தவறிய நபர் என்று தீபக் மிஸ்ரா. அவர் தலைமையிலான ஆயம் காவேரி வழக்கை விசாரித்தால் நல்ல தீர்ப்பு வராது, நீதி கிடைக்காது. எனவே தடுத்து நிறுத்தி அரசமைப்பு ஆயத்துக்கு 7 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு இந்த வழக்கை மாத்துங்கன்னு தீர்மானம் போட்டு தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி வைத்தோம். தமிழ்நாடு அரசு தான் மனு கொடுக்கணும், அது கண்டுகொள்ளவே இல்லை. எனவே அந்த தீபக் மிஸ்ரா இன்னைக்கு ஆத்திரப்படலை. நீங்க 4 டிஎம்சி கர்நாடகம் கூட போறானா, நீ கேட்க போறியா? யாரை ஏமாத்துகிறீர்கள், யாரை ஏமாத்துறீங்க? நேற்று அமைச்சரவை நடந்திருக்கிறது நண்பர்களே, நரேந்திர மோடி தலைமையில் நேற்று டில்லியிலே மத்திய அமைச்சரவை நடந்திருக்கிறது. 3 விமான நிலையங்களை விரிவுபடுத்துவதற்காக 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள், செய்தி வந்திருக்கிறது. கர்நாடக தேர்தலுக்கு எல்லாரும் போயிட்டாங்க அமைச்சர்கள் எல்லாம், எனவே அமைச்சரவை கூட்டம் நடத்த முடியவில்லை என்று பொய் சொல்லுகிறார்கள், பொய் சொல்லுகிறார். நான் எப்பொழுதும் திரும்ப திரும்ப சொல்லுவதுண்டு, பாஜகவுக்கு ஆன்மீக ஒழுக்கமும் கிடையாது, அரசியல் ஒழுக்கமும் கிடையாது. ஆன்மீகத்திலையும் பொய், அரசியல்ல பொய்யோ பொய். நேற்று நடத்தி இருக்கிறீர்கள், ஏது தீபக் மிஸ்ராவுக்கு தெரியாதா? சரி, நம்ம வக்கீல்களுக்கு தெரியாத, தமிழ்நாட்டு வக்கீல்களுக்கு சொல்ல வேண்டியதானே? நேத்து போய் தான் வாயடிச்சுட்டு வந்திருப்பாரு. நேத்து எடப்பாடி பழனிசாமி நம்ம வக்கீல சந்திச்சிருக்காரு உமாபதிய, என்ன சொல்லியிருப்பாரு? எதுவும் எதிர்த்து பேசாத தீபக் மிஸ்ரா என்ன சொல்றாரோ, மத்திய வக்கீல் என்ன பேசுறாரோ அதுக்கு ஒத்துதிட்டு வா என்றுதான் சொல்லியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி. நேத்து போய் உமாபதியை பத்தி ஏதோ பிரீஃப் பண்ணி சரக்கெல்லாம் சேர்த்து கொடுக்கறது போல, வாதம் பண்றதுக்கு வலுப்படுத்துவது போல தோற்றம், நடிப்பு என்ன சொல்லி இருப்பார் எடப்பாடி பழனிசாமி? வாதங்கதான் பண்ணாத மத்திய அரசு ஏதாவது வாதம் சொன்னா அமைதியா இரு என்று சொல்லியிருப்பார் என்றுதான் நான் கருதுகிறேன், வேற எதுவும் கிடையாது. இவ்வளவு மோசமா நடக்குது. இப்ப கர்நாடகத்தினுடைய சட்டவிரோத செயலுக்கு, தமிழர் விரோத இனவெறி செயலுக்கு இந்திய அரசு உடந்தை, உச்ச நீதிமன்றம் உடந்தை. 3 பேரும் ஒரே கோர்ட்ல ஒன்னா இருக்கிறீங்க. இத உண்மை நீங்க என்ன செஞ்ச எந்த அரங்கத்துல கேட்டாலும் சொல்லுவோம், வாதிடுவோம், என்ன வழக்கு போட்டாலும் போடலாம். 3 பேரும் ஒன்றாக இருக்கிறீர்கள். கர்நாடகத்தினுடைய கன்னட இனவெறி செயல்பாடுகளுக்கு, சட்டவிரோத செயல்களுக்கு மத்திய அரசு உடந்தையாக இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் உடந்தையாக இருக்கிறது. இன்றைக்கு அதனாலதான் நீங்க வந்து ஒரு போலியாக 4 டிஎம்சி விடு, 8 ஒத்தி வைக்கிறேன் என்றெல்லாம் நாடகமாடி இன்னைக்கு நடி தள்ளி இன்னைக்கு ஒண்ணும் இல்லை பண்ணிட்டீங்க. எனவே கடைசியில ஒரு எந்த ஒரு செயல் திட்டங்கிறான், காவேரி மேலாண்மை வாரியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் சொல்றாரு, எப்படி நியாயம்? நேத்து காலையில சென்னையிலயும் சரி விமான நிலையத்தில், டெல்லியிலயும் விமான நிலையத்தில் என்ன சொன்னாரு? காந்தியடிகளுடைய 150வது பிறந்த நாள் விழாவுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், வாய்ப்பு கிடைத்தால் பிரதமரை சந்தித்து காவேரி பிரச்சனையை நான் பேசுவேன் என்று சொன்னார், பதிவாக இருக்கிறது. மீனம்பாக்கத்திலையும் சொன்னார், டெல்லியிலையும் சொன்னார். திரும்பி நேற்று மாலையில் அவர் செய்தியாளர் சொல்றாரு, நான் எப்படி தனியாக சந்திக்கிறது பிரதமரை? ஸ்டாலினோட சேர்ந்து எல்லாம் சந்திக்கணும், எதிர்கட்சியோட சேர்ந்து எல்லாம் சந்திக்கணும். ஏன் நேற்று காலையில் சொல்லும்போது தெரியலையா அது? இவரால் சந்திக்க முடியல, இவரையெல்லாம் சல்லி காசுக்கு மதிக்கிறது இல்லை பிரதமர், பிரதமரையெல்லாம் இவரால் சந்திக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து ஒரு மனு கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது, அவமானம் இருக்கிறது. திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறார், முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சி குழுவை சந்திக்க மறுக்கிறார், தனியாகவும் இவரை சந்திக்க மறுக்கிறார். இவரை சந்திக்க மறுத்த செய்தியை எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாவது நாகரிகமாக சொல்லியிருக்கலாம்,
நாங்க ஏற்கனவே முடிவுல இருக்கிறோம், எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினோடு சேர்ந்து அனைத்து கட்சி தான் சந்திக்கணும் பிரதமரை, நான் தனியா சந்திக்க முடியாது, எனவே என்னை கேட்காதீங்கன்னு நேத்து மாலை நிருபர்கள் சொல்றாரு, பத்திரிகையில வந்திருக்கு. ஏன் இந்த பொய், ஏன் இந்த முரண்பாடு? நேத்து சென்னையிலயே டெல்லியிலயும் சொன்னீங்க, வாய்ப்பு கிடைத்தால் பிரதமரை சந்தித்து நான் காவேரியை பிரச்சனையை வலியுறுத்துவேன், மேலாண்மை வாரியம் கேட்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் சந்திக்க மறுத்தவுடன் வேறு வகையில் பேசுகிறீர்களே, எப்படி தமிழ்நாட்டை மதிப்பான்? இது எடப்பாடி பழனிசாமி மட்டும் சொந்த விஷயமா? இது 8 கோடி மக்களை இழிவுபடுத்துவதற்கு எடப்பாடி காரணமா இருக்கிறார், எப்படி மதிப்பான் தமிழ்நாட்டு அரசியல? தமிழ்நாட்டு மக்களை எப்படி மதிப்பான்? நீங்கெல்லாம் இப்படி இருந்தாங்க. நம்முடைய மக்கள் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தில் நான் சொல்ல வர்றதெல்லாம் உண்மை என்ன புரிஞ்சுட்டு போறாங்க. தண்ணீர் பிரச்சனையா பார்க்கல கர்நாடகம், இதை தண்ணீர் பிரச்சனையா நினைக்கல, நம்ம தண்ணி பிரச்சனையா நினைச்சிட்டு இருக்கோம். 28 லட்சம் ஏக்கர், 25 லட்சம் ஏக்கர், இதெல்லாம் ரைட், உண்மைதான். அதெல்லாம் இன பிரச்சனையா அவன் பார்க்கறான். நாங்கள் கன்னடர்கள், நீங்கள் தமிழர்கள், தமிழர்களுக்கு நாங்கள் தண்ணி தர முடியாது அப்படிங்கிறான். சொன்னது மட்டும் இல்லாம 91 அடிச்சா நம்ம ஆளுகளை 70 பேரை கொலை பண்ணா, ஆயிரக்கணக்கான வீடுகளை சூறையாடினார்கள், எரித்தார்கள், 2 லட்சம் பேர் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தாங்க. ஜெயலலிதா அன்றைக்கு முதலமைச்சர் 2 இடங்களில் அகதி முகாம் அம்மையார் திறந்தார்கள். கர்நாடக தமிழன் காவேரி தண்ணி கேட்டானா? கர்நாடக தமிழ் அங்கே போராண்டானா? இல்லை. தமிழினத்தை நாங்கள் அடிக்கிறோம், உதைக்கிறோம். டேய் தஞ்சாவூர்காரனே, கடலூர்காரனே, ஜாக்கிரத, ஓ ஆளுங்க அடிக்கிறோம், ஓ இனத்தை அடிக்கிறோம் என்று இனப்பிரச்சனையா மாத்திரம். 2016 பெங்களூர்ல சரக்குந்துகள் ஓய்வு தளத்துல 200 பேருந்து கேபிஎன் முதலாளி பேருந்து, தமிழனுடைய பேருந்து 200 எரிச்சானா இல்லையா? எரிச்சானா இல்லையா? 50 சரக்குந்துகளை எரிச்சான் தமிழனுக்கு சொந்தமானது. இதெல்லாம் தண்ணி பிரச்சனையா? நாம கர்நாடகத்தினுடைய பேருந்துகளை எழுச்சிருக்கோமா? கன்னடர்கள் இங்க தாக்கியிருக்கோமா? இந்த கடலூர்ல கடலூர் தீபன் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி, அவர் வந்து கர்நாடக பேருந்துகளை தடுத்து வச்சிருந்திருக்காரு. ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்குள்ள ஐபிசி இருக்கு, இந்திய தண்டனை சட்டம் பிரிவு அதுக்கு இருக்கு, அதை போடு. குண்டர் சட்டம் போட்டுக்கிறீர்கள் எடப்பாடி ஓபிஎஸ் அரசு, குண்டர் சட்டம் கடலூர் தீபன் மேல எதுக்கு போட்ட? யாருக்கு காட்டி கொடுக்குற? நரசிம்மராவுக்கும் கன்னடனுக்கும் இந்த தமிழனை காட்டி கொடுக்குறியா? அதுக்கு தான் முதலமைச்சர் பதவியா? அதுக்கு தான் ஓட்டு போட்டாங்களா? கர்நாடக பேருந்துகளை தடுத்து வைத்தார் என்றால் அதற்குள்ள பிரிவை போடு. கர்நாடகத்தில் அதெல்லாம் செய்ய மாட்டான், எந்த பிரிவும் போட மாட்டான். நீ பிரிவு போடு, நீ சுத்த யோகியர்கள் டெல்லிக்கு தாசான தாசர்கள் போடுங்க. குண்டர் சட்டம் போட்டிய எந்த காரணத்தை கொண்டு போட்ட? யார மிரட்டுற? தமிழினத்தை காட்டி கொடுக்குற, தமிழினத்துக்கு துரோகம் செய்யற, கர்நாடகத்துக்கு போற தண்ணி கட்டி போறான்னா உதப்பண்டா அப்படிங்கிற, இதுக்கு தான் உனக்கு ஓட்டு போட்டாங்களா? இன துரோகிகள், எட்டப்பனை விட கொடியவர்கள் நீங்கள். ஆமா, அவன் என்ன பிரச்சனையா பாக்குறாத? நம்ம கன்னடர்களை யாரையும் தாக்கல, தாக்கணும்னு சொல்லல. இப்ப இது நம்ம இனமா பாக்குறான், கன்னடனா தமிழனா என்று மாற்றி விட்டான். யார் மாத்தினவன்? இந்திய தேசியம் பேசுற காங்கிரஸ்காரன் சித்தராமையா, இந்திய தேசியம் பேசுற தேவகவுடா, இந்திய தேசியம் பேசுற எடியூரப்பா, காங்கிரஸ் பாஜக மதப்பா மதச்சார்பற்ற ஜனதா தளம் அனைத்து இந்திய கட்சிகள் எல்லாம் கன்னட இனவெறியோடு இருக்கின்றன. இன வெறியர்கள், தமிழ்நாட்டில் நீ மாநில கட்சி வச்சுக்கிட்டு தமிழினத்துக்கு துரோகம் செய்யற, அவன் அனைத்து இந்திய கட்சி வைத்துக் கொண்டு தமிழனுக்கு எதிராக இனவெறியோடு இருக்கிறான், தொடர்ந்து நம்மளை தாக்குறான். எனவே இது இன பிரச்சனை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது நீட் இருக்கு, நம்ம உடனே காவேரினா தண்ணீர் பிரச்சனை, நீட்டுனா என்ன சொல்றோம்? சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி இருக்குங்க, இருக்கு. நான் கேட்கிறேன், ஒடுக்கப்பட்ட வகுப்புக்கான பிரிவுல ஒதுக்கீட்டில் தமிழனுக்கு, நம்ம தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல உத்தரப்பிரதேச தலித் வந்து பெற்றுக்கிறாரு, அப்ப அவனுக்கு சமூக நீதி கிடைச்சிருக்கா இல்லையா? பீகார் தலித் வந்து பெற்றுக்கிறாரு, பிற்படுத்தப்பட்ட வகுப்புல மத்திய பிரதேச பிற்படுத்தப்பட்ட வந்து தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இடத்துல பிடிச்சுக்கிறான். நம்ம கந்தசாமி கிடைக்கல, கன்ஷிராம கிடைக்குது, அப்ப சமூக நீதி அவனுக்கு கிடைச்சிருக்குல்ல? என்ன பிரச்சனை? தமிழ் இனத்துக்கு உள்ள உரிமையை பறித்தல், அதுக்குள்ளதான் சமூக நீதி. தமிழ் இனத்தை தாண்டி எல்லாம் சமூக நீதி கிடையாது. எதுக்கு மொழி இன மாநிலம் அமைச்சிருக்கா? மொழிவாரி மாநிலங்கிறது என்ன? நாசுக்கா சொல்றான் மொழிவாரி மாநிலம், மொழி இன மாநிலம்.
தமிழனுக்கு தமிழ்நாடு, மலையாளிக்கு கேரளம், கன்னடனுக்கு கர்நாடகம், தெலுங்கனுக்கு ஆந்திரம், மராட்டியனுக்கு மகாராஷ்டிரா, வங்காளிக்கு வங்காளம், இதெல்லாம் இன மாநிலங்கள் தானே, இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் படி தானே அமைக்கப்பட்டது. அப்படின்னா இனம்னா கசக்குதா? இன மாநிலங்கள், இன அடிப்படையிலான மாநிலங்கள், தேசிய இன அடிப்படையிலான மாநிலங்கள், அந்த தேசிய இனத்திற்கான உரிமைகள் இருக்கு. இதெல்லாம் தனித்தனி தேசமாக இருக்க தகுதி உள்ள இனங்கள். இதெல்லாம் 8 கோடி பேர் நம்ம பிரித்தானியாவுடைய மக்கள் தொகையோட அதிகம், நம்ம பிரான்சினுடைய மக்கள் தொகையோட அதிகம். நம்ம என்ன 1 கோடி மக்கள் தொகைக்கு கீழே உள்ள நாடுகள் 100க்கு மேல இருக்கு. பேசுறான இன்னைக்கு என்ன இஸ்ரேல், இஸ்ரேல்னு 70 லட்சம் பேர் இருப்பான். டென்மார்க், நார்வேல 40-50 லட்சம் பேர், அவங்கெல்லாம் ஐநா சபையில் இடம் இருக்கு. கரிகால் பெருவளத்தான் இமயத்துல கொடியேற்றவன், இந்த இனத்தை சேர்ந்த சேரன் செங்குட்டுவாங்க போனா, பாண்டிய நெடுஞ்செழியம் போனா, வாழ்ந்த இனம், 3000 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி ஆண்ட இனம். எங்களுக்கு ஒரு நாடு இல்லை, சரி இந்தியாவோட இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கும்போது எங்களுக்கு சமத்துவம் வேணும்ல? சமத்துவம் இல்லை. இருக்கிற அரசமைப்பு சட்டப்படி வகுத்த உரிமையாவது வேணும்ல? ஒரு கல்வி உரிமையை பறிச்சு அவன் என்ன பண்றான்? நான் அனைத்து இந்திய தேர்வு நடத்துறேன், அது என்ன ஆக போகுது? அடுத்து ரவீந்திரநாத் விளக்கமா சொன்னார், சின்ன புத்தகம் போட்டு கொடுக்கணும். அடுத்து என்ன ஆக போகுது? உத்தரப்பிரதேசக்காரன் பூரா மாணவர்கள் இங்க நம்ம அரசு கல்லூரியில் படிக்க போறான், எம்பிபிஎஸ் படிக்க போறான், பீகார்காரன் படிக்க போறான், அடுத்த மாநிலக்காரன் படிக்க போறான். அதுக்கு முன்னெடுத்துக்காட்டு என்ன? இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டான்? போன ஆண்டு தான் அந்த நீட்டு வந்தது, 2வது ஆண்டே அவன் வேலையை காட்டிட்டான். நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளை போய் ராஜஸ்தான்ல தேர்வு எழுத சொல்றான், கேரளாவில் தேர்வு எழுத சொல்றான். இதுக்கு என்னங்க அர்த்தம்? அடுத்து ராஜஸ்தான்காரனுக்கு இங்க இடம் கொடுப்பான், ராஜஸ்தான்காரனுக்கு இங்க இடம் கொடுப்பான், கேரளாக்காரனுக்கு இடம் கொடுப்பான். அதுதான் முன்னோட்டம் தானே இது. எனக்கு முழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்டிருக்கு, கல்வி எங்க பட்டியல இருக்கு, தனியா இருந்தது இப்ப பொதுவா இருக்கு, எங்களுக்கும் கல்வி அதிகாரம் இருக்கு. எங்க அரசும் கல்வி நிலையங்களை, மருத்துவக் கல்லூரி நடத்துது, நாங்க எதுக்கடா அங்க போய் எழுதணும்? நாங்க எங்க ஊர்லயே பாத்துக்கிறோம், உன் ஊர்ல நீ பாத்துக்க என்று சொல்லணும். தேர்வே கூடாது என்கிறோம். அந்த தேர்வு அவன் முன்னோட்டமா காட்டுறான், ராஜஸ்தானுக்கு போய் எழுதுறாங்கிறான். அடுத்தது ராஜஸ்தான்காரனை கொண்டு வந்து இங்க படிக்க வைக்க போறான், நமக்கு கிடையாது. இப்ப நீங்க சமூக நீதி, சமூக நீதி தான் ஊப்பி எதுக்குறான் நீட் தேர்வை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உத்தரப்பிரதேசம் எதுக்குறான் நீட் தேர்வை? எவன் எதுக்குறான் இந்தியாவில்? நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், தமிழன் தான் முதல்ல எதுக்குறோம். உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், அவனுக்கெல்லாம் லாபம் இதில். பக்கத்தில் கேரளா எதுக்குதா? பக்கத்தில் கேரளா நீட் தேர்வு எதுக்குதா? இல்லை. அப்புறம் நம்ம வீட்டில் இந்தியா பூரா மாநில உரிமை பறிபோச்சு, தாக்குறது தமிழ்நாட்டை தாக்குறான், நமக்கு தான் உரிமை பறிபோகுது, அவன்லாம் பலனடைய போறான். நீட் தேர்வுனால வடநாட்டுக்கார இந்திக்காரெல்லாம் பலனடைய போறான், கொள்ளையடிக்க போறான், எல்லா இடத்துலையும் வந்து அவன் உட்கார போறான். பாதிக்கிறது நம்ம போன்றவர்கள் தான், நம்பர் ஒன் பாதிப்பு தமிழர்களுக்கு தான். ஏன்னா இந்த உள் காரணங்களை புரிஞ்சுக்கணும். அடிப்படையில் இனச்சிக்கல் தான், பேராசி ஜெயராமன் சொன்னாரு, இனப்பிரச்சனை தான். இன மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் அமைத்த பிறகு ஆரிய இன ஆதிக்கத்தை வைக்கிறாங்க, ஆரியத்தோடு கலந்து விட்ட இனங்களை ஆதரிக்கிறாங்க, ஆரியத்தை எதிர்த்து சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறவனை அழிக்கணும்னு நினைக்கிறான். நம்ம தமிழும் தமிழனும் தான் அது. சமஸ்கிருத கலப்பில்லாத இயங்கக்கூடிய ஒரே ஒரு மொழி இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ் மட்டுமே. சமஸ்கிருதம் இல்லை என்றால் தெலுங்கு இயங்காது, கன்னடம் இயங்காது, மலையாளம் இயங்காது, தமிழ் இல்லை என்றாலும் அந்த மூணும் இயங்காது. மராத்தி, வங்காளி, பஞ்சாபி, குஜராத்தி எல்லாம் சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தவை. எப்படியோ ஒரு இணக்கம் காணுகிறார்கள். நம்மோடு சேர்ந்து வந்தால் நான் மரவணைத்துக் கொள்ள தயார். ஆனா அவன் வந்தானா இவன் வந்தானா அகில இந்திய பிரச்சனை எல்லாம் பேசாதீங்க. நம்ம கதை என்னன்னு பாருங்க, நம்ம வீட்டு பிரச்சனை என்னன்னு பாருங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு, தமிழர்களுக்கு என்ன பாதிப்பு என்று பார்த்து இதிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டுமே தவிர வேறு வகையில் புத்தாம் முதல்ல பேசுறது. காவேரினா தண்ணீர் பிரச்சனை, இது நீட் தேர்வுனா சமூக நீதி, இனப்பிரச்சனை, அப்படி எல்லாம் இட்டுக்கட்டி சொல்றதுல உண்மையில் இனப்பிரச்சனை. இன அடிப்படையில் தான் மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநில உரிமைகளை பறிக்கும் போது தமிழ் இனத்தின் உரிமைகளை அவர்கள் பறிக்கிறார்கள். இன அடிப்படையில் ஒன்று சேர வேண்டும். தெரிஞ்சுக்கு சொல்றது, இன அடிப்படையில் அவர்கள் தாக்குகிறார்கள். தமிழர்கள் என்ற இன அடிப்படையில் ஒன்று சேர்ந்துதான் போராட வேண்டும். நீட் இருக்கு, நியூட்ரினோ இருக்கு, ஸ்டெர்லைட் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு காவேரி வழியாக வெளிப்படுது.
ஒளிச்சேர்க்கை போல காவேரி ஒரு ஒளிச்சேர்க்கையை உண்டாக்கி எல்லாத்துக்குமான தமிழர் உரிமை குரலாக இருக்கிறது. எல்லாத்தையும் வெளியேற்றணும், ஸ்டெர்லைட்டை வெளியேற்றணும், நீட்டுன்னு வெளியேற்ற வேண்டும். காவேரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி காவல்துறை வந்துச்சு, இது மத்திய விரைவு படை, அதி விரைவு படை வந்திருக்கு. எங்க போயிருக்காங்க? திருவிடைமருதூர், பாபநாசம், கும்பகோணம், அங்கதான் கதிராம்பங்கல் இருக்கு, அங்கதான் போராட்ட களம் இருக்கு. எதுக்கு போனாங்கன்னா, எது எது பதற்றமான கிராமங்கள் என்று கண்டறிவதற்காக. காரணம் சொல்றேன், மூணு காரணம். ராணுவம் வந்திருக்கு, எது எது பதற்றமான கிராமங்கள் என்று கண்டறிய. அடுத்து அந்த கிராமங்களுக்கு மாற்று வழிகளில் போக எங்கெங்க சந்து கொண்டு இருக்கிறது என்று பார்க்க. மூன்றாவதாக, பிரச்சனை ஏற்படும் பொழுது எப்படி கையாண்டு அடக்குவது, அதை எப்படி சந்திப்பது என்று விவாதிக்க. இந்த மூணு காரணத்துக்கு தான் வந்து பார்த்துருக்கான். நம்ம காவல்துறை அதிகாரிகள் பேசியிருக்காங்க, மேலே சொல்றதை கேட்கிறார்கள். ஜெயக்குமார், தமிழ்நாடு அமைச்சர் ஜெயக்குமார், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அவர் ஒருத்தர் தான் தமிழ்நாடு அமைச்சரவையில். எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் பணம்பழத்தை காட்டி கரடி முட்டைன்னு சொன்னாராம். அது மாதிரி ஜெயக்குமார் சொல்றாரு, பயிர் வழக்கமான பயிற்சிக்கு வந்தாங்க. எங்கேயா பயிற்சி நடந்துச்சு? பயிற்சி எங்க நடந்துச்சு? நேராக கும்பகோணம் போனாங்க. நம்ம டிஎஸ்பி கணேசமூர்த்தியை பார்த்தாங்க. நம்ம எஸ்பி ஏற்கனவே செந்தில்குமார் இருக்காரு. அவங்க மேலிடத்து உத்தரவு கட்டுப்படுறாங்க. தனிப்பட்ட முறையோர்கள் குறை சொல்வதற்காக சொல்லல. அவங்க உட்காந்து என்ன பேசுனீங்க? கதிராமங்கலத்தில் எத்தனை பாதை, சந்து பொந்து பாதை இருக்கு? மெயின் ரோடு இல்லாமல் குறுக்கு வழியில் போகிறது கதிராமங்கலத்துக்கு எப்படி போகலாம் என்று தான் பார்த்தார்கள். சிவராமபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கு, அது பக்கத்தில் நின்று பார்த்துருவீங்க கதிராமங்கலம் போகிற வழி. இதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் இராணுவத்தை வைத்து ஒரு போர் தொடுக்க நரேந்திர மோடி அரசு தயாராகிவிட்டது. எடப்பாடி அரசு காட்டி கொடுக்கிறதா என்று கேட்கிறேன். ஜெயக்குமார், இது வழக்கமான பயிற்சி சொன்னா என்ன? எடப்பாடி குரல் தானே அது. அப்ப ராணுவமே வந்து அடிச்சு நொறுக்கினாலும் எடப்பாடி அரசு நீ உடந்தையா தான் இருப்ப, உடந்தையா தான் இருப்ப. எனவே இதையெல்லாம் சந்திக்கணும். இவ்வளவு ஆபத்து நமக்கு இருக்கு. எல்லா இராணுவத்தை வைத்து நம்ம அடக்க போகிறாங்க. புதிய புதிய விமான தளங்கள்லாம் கொண்டு வர்றாங்க. கோடியக்கரையில விமான படைத்தளம் இருக்கு, கொண்டு வர போறாங்க. புது புதுசா விமான படைத்தளங்கள், அதாவது போர்க்கப்பல்கள் வரக்கூடிய புதிய புதிய துறைமுகங்கள். தமிழ்நாட்டை காஷ்மீருக்கு அடுத்த நிலையில் ராணுவ முகாமாக்க போகிறார்கள். அதெல்லாம் பண்ணி கொண்டு வர போறான். ஜூன் மாதம் ஓபன் பண்ண திறக்க போறான் டெண்டர். புதுசு புதுசா காவேரி படுகையில யாருக்கு ஹைட்ரோ கார்பன், யாருக்கு எரிவாயு என்றெல்லாம் எடுக்க போறான். எனவே இதையெல்லாம் அவர்கள் கொண்டு வந்து ராணுவத்தை வைத்துக் கொண்டு செய்யும் பொழுது நமக்கு ஒரே ஒரு ஆயுதம், மக்கள் தான் நம்முடைய ஆயுதம். மற்றதெல்லாம் சிந்திக்காதீங்க. எதிரி என்ன ஆயுதத்தை ஏந்துகிறானோ அதை நாங்கள் ஏந்துவோம், அதெல்லாம் சொல்லவே கூடாது. எதிரிகிட்ட எல்லா வகையான ஆயுதம் இருக்கு, நம்மகிட்ட அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் வேண்டாம், மக்கள் தான் நம்முடைய ஊர்களுக்கு அவன் வரும்போது வைத்து கொழாப்பட வரும்பொழுது, தனியார் நிறுவனங்கள் வரும்பொழுது, இராணுவமோ போலீஸோ வந்தா லட்சக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் சூழ்ந்து கொண்டு தடுக்க வேண்டும். நம்முடைய பிணங்களின் மீது அவர்கள் முன்னேறி போகட்டும் என்ற உறுதி ஏற்க வேண்டும். நாம் வந்து எந்த ஆயுதத்தையும் கல்ல கூட எடுக்க வேண்டாம். மக்கள் சக்தியை திரட்டி ஊர்களை முற்றுகையிட்டு இராணுவம் உள்ளே போக முடியாதபடி, காவல்துறை உள்ளே போக முடியாதபடி தடுக்க வேண்டும். ONGC ஓனாயே வெளியேறு என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக, நீட் போன்ற தேர்வுகளை முற்றிலும் புறக்கணித்து முற்றிலும் நீட் தேர்வில் நாம் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்த கட்ட போராட்டங்களை நாம் நடத்த வேண்டும். இதற்கான ஒற்றுமை உணர்ச்சியையும் ஊக்க உணர்ச்சியையும் போர்க்குணத்தையும் பெறுவதற்கான ஒரு பாசறை போல் இன்றைக்கு இந்த கடலூரில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலும், காவேரி உரிமை மீட்பு குழு சார்பிலும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.